மறைந்த இங்கிலாந்து ராணி இரண்டாவது எலிசபெத்திற்கு இன்று இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். இங்கிலாந்தின் நீண்டகாலம் ராணியாக பதவி வகித்த இரண்டாம் எலிசபெத் கடந்த 8ஆம் தேதி காலமானார். ஸ்காட்லாந்து மற்றும் இங்கிலாந்தில் பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தினர். ராணி எலிசபெத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு லண்டனில் வெஸ்ட்மினிஸ்டர் அரங்கில் வைக்கப்பட்டுள்ள இரண்டாம் எலிசபெத்தின் உடலுக்கு தனிப்பட்ட முறையிலும் இந்திய மக்கள் சார்பிலும் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அங்கு வைக்கப்பட்டிருந்த புத்தகத்தில் இரங்கல் குறிப்பை எழுதினார். இந்நிலையில் இரண்டாம் எலிசபெத்தின் உடல் வெஸ்ட்மினிஸ்டர் அபே பகுதிக்கு இன்று எடுத்துச் செல்லப்பட்டு இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, நியூசிலாந்து பிரதமர் ஜெசிண்டா ஆர்டன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். இறுதி ஊர்வலத்தை இங்கிலாந்து மக்கள் நேரடியாக பார்க்க வசதியாக திரையரங்குகள், பொது இடங்களில் காணொலி வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் சார்லஸை குடியரசுத் தலைவர் நேற்று பக்கிங்காம் மாளிகையில் சந்தித்து பேசினாா்.